வேதம் கேட்போம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்கள் எல்லாரோடும் கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவர்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பும் உண்டாகும்படி எழுதப்படும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிரியனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவைகளின் நிமித்தமும் மனசாட்சிகளின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றவருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயதீனம் மற்றவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்திரப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவேனேன்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அவருடைய அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள்.